இதுவே என் பையன்கிட்ட சொன்னேன் இவ்வளவு கல்யாணம் பண்ணக்கூடாதுன்னு கல்யாணம் பண்ணி இவ்வளவு மாசம் ஆகி இன்னும் சமைக்க கூட இவளுக்கு தெரிய மாட்டேது அப்படின்னு இவங்க சத்தம் போட்டுட்டே இருக்கும் போது நம்ம ஹீரோ என்ன கேக்குறாங்கன்னா நான் வேணா இந்த வீட்டை விட்டு வெளியே போயிடவா அப்படின்னு சொல்லி கேட்ட உடனே அதுக்கு அவங்க அத்தை என்ன சொல்றாங்கன்னா ஆமா ஏதாச்சும் ஒண்ணு சொன்னானா உடனே கோச்சுக்கிட்டு வீட்டை விட்டு கிளம்புவா அப்படின்னு வாய் பேசுற முதல்ல சீக்கிரமா சாப்பாடு ரெடி பண்ணு என் புள்ள ரொம்ப பசியா இருப்பான் அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் இப்ப இவங்க என்ன பண்றாங்கன்னா ஒரு டிஃபன் கேரளா சாப்பாடு எடுத்துட்டு வெளியே வந்த உடனே உங்களுக்கு சாப்பாடு வேணுமா அப்படின்னு நம்ம ஹீரோ கேக்குறாங்க அதுக்கு அவங்க என்ன எனக்கு சொல்லுவாங்க போதும் இந்த தட்டு எடுத்துட்டு போய் உள்ள வை அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் நம்ம என்ன பண்ணாங்கன்னா அந்த தட்டு எடுத்துட்டு உள்ள போகும்போது போது இவ எப்படிப்பட்ட பொம்பளையா இருப்பா போல எப்ப பார்த்தாலும் திட்டிட்டே இருக்கா நோய் நோயின் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அவங்க என்ன பண்ணாங்கன்னா அந்த தட்டை அங்க வச்சுட்டு அவங்க ஹஸ்பண்டுக்கு தேவையான சாப்பாடு எடுத்துட்டு அவங்க வீட்டை விட்டு வெளியே கிளம்புறாங்க இப்படி இந்த சீனை கட் பண்ணா இப்ப அடுத்த சேர்ந்து அங்க காட்டுறாங்க இங்க பாத்தனா ஒரு பொண்ணு நடந்து வரா இல்லையா இவளோட பேர் ரேக்காங்க இவ என்ன பண்ணா அவளும் அவளுடைய ஹஸ்பண்டுக்காக சாப்பாடு எடுத்துட்டு வந்துட்டே இருக்கும் இதே டைம்க்கு நம்ம ஹீரோனையும் சாப்பாடு எடுத்துட்டு வராங்க இப்போ ஹீரோனையும் பார்த்து இந்த ரேக்கா என்ன கேட்பானா என்ன ராணி இன்னைக்கு இவ்வளவு லேட் ஆச்சு சாப்பாடு எடுத்துட்டு வரதுக்கு என்ன உங்க வீட்டுக்காரக்காக எடுத்துட்டு வந்தியா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அதுக்கு ராணி என்ன சொல்லுவாங்க இல்லடி என்னோட மாமியாசுமா நோய் நோயின் சண்டை போட்டுட்டே இருந்தா அதுலதான் கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு அதெல்லாம் காதுல வாங்கிக்காம சாப்பாட்டு சேர்த்துல கொஞ்சம் கவனமாயிரு இல்லன்னா டேஸ்ட் மாறிட போகுது அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ரெண்டு பேர் பேசிட்டு இப்ப ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு தாங்க வராங்க அங்க பாத்தோம்னா ரெண்டு பேர் வராங்க இல்லையா இவங்க ரெண்டு பேர் தாங்க இவளவு வீட்டுக்காரங்க இப்ப இவங்க உட்காந்துட்டு இருக்கும்போது இவங்க ரெண்டு பேர் என்ன பண்றாங்கன்னா அவங்களுக்கு சாப்பாடு பரிமாறுறாங்க இப்படியே சாப்பாடு பரிமாறிட்டே இருக்கும்போது நம்ம ஹீரோ என்ன கேட்கறான்னா ஆமா இன்னைக்கு என்ன ஏன் இவ்ளோ லேட் ஏதாச்சும் ஸ்பெஷலா எடுத்த வந்தியா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அதெல்லாம் இல்லங்க அப்படின்னு சொல்லிட்டே இருக்கும் போது இப்ப நம்ம ஹீரோ என்ன பண்ணுவாருன்னா லைட்டா கண்ணை காட்டிட்டு கொஞ்சம் தனியாவா அப்படி சொன்னதுக்கு அப்புறம் இப்போ இவர் தனியா எழுந்து போவாரா நம்ம ஹீரோனே பின்னாடியே போகும்போது இப்போ பக்கத்துல இருந்த ரேகா என்ன சொல்லுவாங்கன்னா ஏங்க எங்க பாத்தீங்களா இவங்க ரெண்டு பேர் சேர்ந்து எந்த அளவுக்கு ரொமான்டிக்கா பேசிட்டு இருக்காங்க அது மட்டும் இல்லாம ஒருத்தவங்க ஒருத்தவங்க மேலே எவ்வளவு அன்பு வச்சிருக்காங்க பார்த்தீங்களா அப்படி சொன்னதுக்கு அப்புறம் இந்த சீன் அப்படியே கட் பண்ணிட்டு இப்போ உள்ளே உள்ள போனா அவங்க ரெண்டு பேர்த்த தங்க காட்டுறாங்க அங்க பார்த்தனா நம்ம ஹீரோ சும்மா இல்லங்க உள்ள வந்த ஹீரோனை வச்சு வேற லெவல்ல ரொமான்டிக்கா அவளை அந்த டேபிள்ல படுக்க வச்சு செம்மையாவே மேட்ரு பண்ணுவாரு இந்த சீன் செம ஆட்டாவே இருக்குங்க அந்த அளவுக்கு அந்த ஹாஸ்பிட்டல்ல வச்சு அவளை மேட்டர் பண்ற சீன அந்த அளவுக்கு வெறியா எடுத்திருப்பாங்க இப்படி இவங்க மேட்ரு பண்ணிட்டே இருக்கும் அந்த சத்தம் வெளியில பயங்கரமா கேட்க ஆரம்பிக்கும் உடனே வெளியில சாப்பிட்டு இருந்த ரேகாவோட வீட்டுக்கார என்ன கேக்குறாருனா என்ன இது இவ்வளவு சத்தமா இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்கும் அதுக்கு ரேகா என்ன சொல்லுவோம் அதெல்லாம் எங்க கவனிக்கிறீங்க அவங்க அவங்களோட அன்பை பரிமாறுறாங்க சாப்பாடு ஆறிட போது முதல்ல இது சாப்பிடுங்க அப்படி சொன்னதுக்கு அப்புறம் இப்ப கொஞ்ச நேரம் கழிச்சு இந்த சீனை கட் பண்ணிட்டு அடுத்த சீன்தாங்க கட்டுறாங்க நம்ம ரேகாவும் ராணியும் அவங்களோட வேலையை முடிச்சுட்டு இப்ப வெளியே வரதாங்க காட்டுறாங்க இப்ப நம்ம ஹீரோனிய ஃப்ரெண்ட் என்ன கேக்குறாங்கன்னா உன்னோட வாழ்க்கையில உனக்கு ஒரு நல்ல புருஷன் கிடைச்சிருக்கான் இல்லையா அது மட்டும் இல்லாத உனக்கு நல்ல சுகத்தையும் ரொம்ப திருப்தியான வாழ்க்கையும் கொடுக்குறான் இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்ட உடனே இது கேட்ட நம்ம ஹீரோனி என்ன சொல்றாங்கன்னா உனக்கு என்ன அறிவு இறிவு கேட்டு போயிச்சா யார் இதெல்லாம் உனக்கு சொன்னா அப்படின்னு சொல்லி கேட்கும் போது நாங்க அதான் ஹாஸ்பிட்டல்ல சாப்பாடு சாப்பிடும் போது கேட்டோமே அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் அதுக்கு நம்ம ஹீரோனியும் உள்ள என்ன நடந்துச்சுன்னு தெரியாது தெரியாம பேசாத அப்படின்னு சொல்லிட்டு இப்போ பிளாஷ் பேக் தாங்க காட்டுறாங்க நம்ம ஹீரோ என்ன பண்ணுவோம் ஹீரோ நீ கூப்பிட்டு உள்ள வருவான் இல்லையா பின்னாடி அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா கையில டிஃபன் கேரக்டர் எடுத்துட்டு வந்து அந்த டேபிள் கிட்ட வச்சுட்டு அவங்க அந்த சேர்ல உட்காறாங்க உட்கார்ந்த உடனே ஹீரோ சத்தம் போட ஆரம்பிக்கிறாரு நீ எதுக்காக இவ்வளவு லேட்டா வர எப்ப பார்த்தாலும் அப்படி சொல்லி கேட்கும்போது நான் என்ன பண்றது சாப்பாடு செய்யறதுக்கு எனக்கு லேட்டா ஆகுது உங்களுக்கு அப்படி பிடிக்கலனா சொல்லுங்க இந்த சாப்பாட்டை நான் வேற யாருக்காச்சும் கொடுத்துக்க போறேன் அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் அதுக்கு அவன் என்ன சொல்லனா ஏன் நீ கோவப்படுற நான் லேட்டாவது தானே கேட்டேன் எனக்கு சாப்பாடே தேவையில்ல இவ்வளவு அழகான மனைவி இருக்கும்போது எனக்கு ஏன் பசிக்க போது போது அப்படின்னு அவர் அதுக்கு அவ என்ன சொல்லணும் சரி ஐஸ் வச்சதுலாம் போதும் வாங்க சாப்பிடலாம் அப்படி சொல்லிட்டு இப்போ இவன் என்ன பண்ணோம்னா அந்த டேபிள வெறும் கையால கிளீன் பண்ணும் போது அந்த டேபிள் இருந்த சின்ன குச்சி அவளோட நகை எடுக்கல குத்திக்குங்க குத்துன உடனே இவ ஆனு கத்துன உடனே இப்ப அவன் என்ன சொல்லணும் உனக்கு அறிவு இருவு இருக்கா இந்த டேபிள கையால கிளீன் பண்ணுவ துணி வச்சு கிளீன் பண்ண வேண்டியதானே அப்படின்னு சொல்லும்போது அதுக்கு ஹீரோ என்ன சொல்லுவாங்கன்னா இங்க ஏன் இந்த டேபிள் இப்படி வச்சிருக்கீங்க ஒழுங்கா கிளீன் பண்ணி வைக்க வேண்டியதானே இப்போ நகத்துக்குள்ள குத்திருச்சு எப்படி எடுக்கிறது அப்படின்னு சொல்லும்போது இப்போ இப்ப அவன் என்ன பண்ணுவானா ஒரு ஊக்க எடுத்து அவளோட விரல பிடிச்சி அந்த நகை இடுக்குல இருக்கிற அந்த சதம் எடுக்கும் போது இப்ப இவ என்ன பண்ணோம்னா பொறுமையா உள்ள விடுங்க எனக்கு ரொம்ப வலிக்குது அப்படின்னு சொல்லி சத்தமா கத்தும் போது வெளியில இருக்கிறவங்களுக்கு இவன் மேட்ரு பண்ற மாதிரி தாங்க தோணும் உடனே இவர் என்ன சொல்லுவார்னா நான் பொறுமையா தான் உள்ள விடுறேன் கொஞ்சம் பொறுத்துக்கோ அப்படின்னு சொல்லும் போது அதுக்கு அவன் என்ன சொல்லுவனா கொஞ்சம் பொறுமையா விடுங்க எனக்கு இன்னும் வலிக்குது பொறு பொறுமையா விட்டு எடுங்க அப்படின்னு சொன்ன உடனே இப்போ அவர் என்ன பண்றாருன்னா பொறுமையா விட்டு எடுத்துறாருங்க அதுக்கப்புறம் என்ன இந்த சீனை அப்படியே கட் பண்ணிட்டு இப்போ பிரசென்ட்ல தாங்க காட்டுறாங்க சி இதுவா நடந்துச்சு நானே வீட்டுக்காரோ நீங்க உள்ள மேட்ரு பண்றதுதான் நினைச்சிட்டு இருந்தோம் அப்படின்னு அவர் சொன்னதுக்கு அப்புறம் நம்ம ஹீரோன் என்ன சொல்றாங்கன்னா நீ வேற அப்படிதான் நடந்தா எனக்கு சந்தோஷம் தானே எனக்கு அது வெறி கனவாவே இருக்குது அப்படி சொன்னதுக்கு அப்புறம் இப்போ அந்த ராணி என்ன கேக்குறாங்கன்னா ஏன் உன் வீட்டுக்காரர் ஒன்னு மேட்டர் பண்ணது இல்லையா அப்படின்னு சொல்லி கேக்குறா அதுக்கு ஹீரோ என்ன சொல்றாங்கன்னா நீ வேற இது கேளு அப்படின்னு சொல்லிட்டு இவங்க என்ன பண்றாங்கன்னா பிளாஷ் பேக் சொல்ல ஆரம்பிக்கிறாங்க இப்ப ஹீரோன் என்ன பண்றாங்கன்னா கட்டுல படுத்துட்டு இருக்கும் போது நம்ம ஹீரோ வேலை படுத்துட்டு மாங்க மாங்கனா கூட வேலை செஞ்சுட்டே இருக்கும் போது இவளும் ரொம்ப சந்தோஷமா வேகமா செய்யுங்க செய்யுங்க சொல்லும்போது அவர் என்ன சொல்றாருன்னா எனக்கு முடியற மாதிரி இருக்கு அப்படி சொல்லும் போது எனக்கு இன்னும் முடியல இன்னும் கொஞ்ச இன்ஜினியர் செய்யுங்க அப்படின்னு இவ சொல்லும் போது இதே டைமுக்கு வீட்டு கதவை யாரோ தட்டுற மாதிரி இருக்குங்க யாரா தட்டுறா அப்படின்னு பாத்தோன்னா அவங்க மாமியார் தாங்க எனக்கு தொண்டை சரியில கொஞ்சம் சுடு தண்ணி வச்சு கொடு அப்படின்னு சொன்ன உடனே இவருக்கானவருக்கு டக்குனு முடிஞ்சு படுத்துறாருங்க உடனே நம்ம ஹீரோனி டென்ஷன் ஆயிட்டு இந்த கிழவி என்னோட வாழ்க்கையை வீணாக்கிட்டு இருக்கா அப்படின்னு நம்ம ஹீரோனி யோசிக்கும் போது இந்த சீன் அப்படியே கட் பண்ணிட்டு இப்ப அடுத்த சீன் பாத்தோன்னா அந்த பாட்டிக்காக இவங்க என்ன பண்ணுவோம்னா கசாயம் வச்சுட்டே இருப்பாங்க இப்படியே கஷாயம் வச்சுட்டே இருக்கும் போது என் வாழ்க்கை ஏன் தான் இப்படி வீணா போயிட்டு தெரியல என் மாமியாராலே என் வாழ்க்கை அழிய போகுது அப்படின்னு பேசிட்டே இருக்கும் இந்த சீனை கட் பண்ணிட்டு இப்ப பிரசென்ட்ல தாங்க காட்டுறாங்க நம்ம ஹீரோனோட ஃப்ரெண்ட் என்ன சொல்றாங்கன்னா இப்ப நல்லா தெரியுது இதுக்கு காரணம் அவன் புருஷன் தானே அப்படின்னு சொல்லி கேட்கும் போது இதுக்கு ஹீரோன் என்ன சொல்றாங்கன்னா இல்ல இல்ல அதுக்கெல்லாம் காரணம் எங்க மாமியார் தான் அவர் கரெக்டா விடுற நேரம் பார்த்து அவங்க கூப்பிட்டாங்க அதனாலதான் இந்த பிரச்சனை ஆச்சு அப்படி சொன்னதுக்கு அப்புறம் இப்ப நம்ம ஹீரோன் என்ன யோசிச்சு சொல்றாங்கன்னா சரி ஓகே நான் புருஷனை வேணா மாத்திருவா அப்படின்னு சொல்லி கேட்ட உடனே அதுக்கு ஹீரோனோட ஃப்ரெண்ட் என்ன சொல்றாங்கன்னா அவளெல்லாம் பண்ணாத அதுக்கு ஒரு வழி சொல்றேன் என் கூட வா அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள கூப்பிடும்போது இந்த சீனை அப்படியே கட் பண்ணிட்டு இப்ப அடுத்த சீன் தாங்க கட்டுறாங்க நம்ம நம்ம ஹீரோனிய இப்ப இவ என்ன பண்ணோம்னா ஒரு இடத்துக்கு கூப்பிட்டு போயிட்டு நீ இங்க கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணு நான் வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரேகா அங்கிருந்து கிளம்பினதுக்கு அப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு வரா வந்தவன் என்ன பண்றானா இந்த ராணி இதுல மருந்து இருக்கு இந்த மருந்து உன் புருஷனுக்கு மட்டும் நீ கொடுத்துட்டேன்னு வச்சுக்க அவனுக்கு குதிரை பலம் வந்துடும் அதுக்கப்புறம் யாராலையும் தடுக்க முடியாது உன்னுடைய முன்பக்கம் பின்பக்கம் நல்ல எக்ஸசைஸ் பண்ணி வேற லெவல வச்சுக்கோ அவன் செய்யற செய்யல நீ வெறித்தனமா ஆகி உன்னுடைய இன்பத்தை நீ ரொம்ப சந்தோஷமா அனுபவிப்ப அது மட்டும் இல்லாத உனக்கு டயர்டாகாம இருக்கிறதுக்கு இந்த மருந்தை வச்சுக்கோ இதை நீ அவனுக்கு கொடுக்கறதுக்கு முன்னாடி போட்டுக்கோ அப்பதான் நீயும் அந்த மேட்டருக்கு ரெடி ஆவ அப்படி சொன்னதுக்கு அப்புறம் நம்ம ஹீரோனே ரொம்ப சந்தோஷமா அதை வாங்கிட்டு அங்க இருந்து கிளம்பிடுறாங்க இந்த சீன் எப்படியே கட் பண்ணா இப்போ நைட் டைம் தாங்க காட்டுறாங்க நம்ம ஹீரோனி என்ன பண்ணுவாங்கன்னா வேக வேகமா பாலை காய்ச்சிட்டு ஒரு டம்ளர்ல இவங்களுக்கு போட வேண்டிய மருந்தையும் இன்னொரு டம்ளர்ல அவங்க ஹஸ்பண்டுக்கு போட வேண்டிய மருந்தையும் கலந்துட்டு எடுத்துட்டு வந்துட்டே இருக்கும்போது அங்க ஒரு பையன் வரான் வந்தவன் என்ன சொல்றான்னா அக்காக்கா எனக்கு ரொம்ப பசிக்குது கொஞ்சம் பால் தரீங்களா அப்படி சொல்லி கேட்ட உடனே அதுக்கு ஹீரோனி என்ன சொல்றாங்கன்னா சரி இரு இந்த பால் உனக்கு தேவையில்ல உனக்கு நான் போய் ஸ்வீட் எடுத்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அந்த பால் அங்க வச்சுட்டு அவங்க உள்ளே போயிட்டு ஸ்வீட் எடுத்து வந்து அவன்கிட்ட கொடுக்குறாங்க கொடுத்தவங்க என்ன பண்ணுறாங்கன்னா நேராக உள்ளே போயிட்டு அவங்க புருஷன்ட்ட என்னங்க இந்த பாலை குடிங்க அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் அவர் அந்த பாலை குடிக்கிறாரு அதே டைமுக்கு நம்ம ஹீரோனையும் பால் குடிச்சதுக்கு அப்புறம் இப்போ அவர் என்ன சொல்றாருனா இந்த பால் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு இதுக்கப்புறம் டெய்லி எனக்கு இதுமாரி போட்டு கொடு அப்படின்னு சொல்லிட்டு அவர் படுத்து தூங்கிறாரு தூங்கின உடனே நம்ம ஹீரோன் என்ன பண்ணுறாங்கன்னா என்ன பால் குடிச்சிட்டு தூங்கிறாரு இது ஒன்றும் வேலை செய்யலையே எனக்கு ஒரு மாதிரியா இருக்கே அப்படின்னு யோசிக்க மாத்தாங்க தெரியுது இந்த கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஒரு பையன் வந்து பால் கேட்டான் இல்லையா அவன் என்ன பண்ணோன்னா ரெண்டு டம்ளரையும் மாத்தி வச்சிருவான் அது தெரியாம நம்ம ஹீரோனை குடிச்சதால நம்ம ஹீரோனோட ஹஸ்பண்ட் டயர்டாவே தூங்கிடாரு இதோட ஃபர்ஸ்ட் எப்பிஸோட முடிச்சிருப்பாங்க கோடி சேகத்துல இதோட அடுத்த வீடியோ பார்த்தலாம் இதோட விடுறது நான் உங்களுக்கு மிஸ்டர் பிஜை தேங்க் யூ கைஸ்